அமெரிக்காவில் டெக்சாஸ் என்ற ஒரு சிட்டி, டெக்சாஸ். அந்த டெக்சாஸில் ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்குது. அந்த ஃபுட்பால் கிளப்பில் இருந்தார் பில் கிளாஸ் என்று சொல்லி ஒரு ஃபுட்பால் பிளேயர், வெரி ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர். அந்த ஃபுட்பால் பிளேயர் மிச்சம் ஃபேமஸானவர், அதாவது அந்த ப்ரீமியர் லீக்ல ஆக டாப் லெவலுக்கு வந்தவர். இப்போ அங்கே எல்லாம் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் எல்லாம் ஃபுட்பால் பிளேயர் இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். அதில் ப்ரீமியர் லீக் ஃபுட்பால் பிளேயர் இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். இப்போ அவங்க செலிப்ரிட்டி, செலிப்ரிட்டி இருந்துச்சுன்னா மிச்சம் பிரபலியமான ஆக்கள். இப்போ இந்த பில் கிளாஸ் என்ற இந்த ஃபுட்பால் பிளேயர், அவர் டாப் லெவலாக நம்பர் ஒன் ஃபுட்பால் பிளேயராக போயிட்டார். நிறைய கோடிக்கணக்கான பணம், புகழ் பெருமையெல்லாம் அவருக்கு வந்துட்டு. அதால் அவர் விளையாட்டை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான சேருவாங்க. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, அவர் இப்ப ஃபுட்பால் பிளேயர் மட்டும் இல்லை, அவர் பார்க்கிறார், அவர் விளையாட்டத்தை ஆக்கள் பார்க்கறதுக்கு வர மட்டும் இல்லாம அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெருமதி இருக்கிறதாக அவர் பார்க்கிறார். ஏன்னா அவர் சொல்றது கேட்கிறாங்க ஆக்கள். இவர் ஒரு செலிபிரிட்டி தானே, இவர் சொன்னால் அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு பெருமதி இருக்குது என்று தான் அவர் விளங்கிக் கொள்வார். அப்போ அவர் இன்டர்வியூவில் சொல்கிறார், நான் அவதானித்து பார்த்தேன், நான் சொன்னதை மக்கள் கேட்குறாங்க, எனவே நான் சொல்கிறத மக்கள் கேட்குறாங்கன்றதால அதை அவங்கள அந்த அதாவது எனக்கு நினைக்கிற அந்த ஒரு என்ன ஒரு பவர் அதை பயன்படுத்தணும் சமூகத்துக்காக என்று சொல்லி அவர் ஒரு சேரிட்டியோடு ஓப்பன் பண்ணினார். அதாவது ஒரு ஒரு நிறுவனம், அதை சொல்றது பிஹைண்ட் த வால் என்று சொல்லி ஒரு சேரிட்டி. சேரிட்டி என்று சொன்னால் சொல்ல ஒரு அறக்கட்டளை, ஒரு இலவசமாக செய்கிற ஒரு அறக்கட்டளை, அதான் சேரிட்டி. பிஹைண்ட் த வால் அதுக்கு பேர், பிஹைண்ட் த வால்னா சுவருக்கு பின்னால் என்ற ஒரு ஒரு நிறுவனம், ஒரு அறக்கட்டளை நிறுவனம், ஒரு சேரிட்டி சுவருக்கு பின்னால். அவர் செஞ்ச வேலை, அந்த சமூக சேவை என்னன்னு சொன்ன, அவர் செஞ்ச சமூக சேவை பெரும் சமூக சேவையாளராக மாறினார். ஏன்னா அவரை நோக்கி ஆட்கள் வாழாங்க சொல்றத கேட்குறாங்க. அவர் செஞ்ச சமூக சேவை என்னன்னு சொன்னால், சுவருக்கு பின்னால் என்ற அந்த நிறுவனத்தை உருவாக்கி சிறைச்சாலைகளில், சுவருக்கு பின்னால் சிறைச்சாலை, சிறைச்சாலைகளில் வாழ்ற மக்களோட போய் பேசி கன்விக்டட் பிரிசனர்ஸ், அதாவது குற்றவாளிகள் என்று சொல்லி, இவன் கொலையாளி, இவன் கொலை செஞ்சவன், அல்லது பெரிய களவெடுத்த, அப்படி எத்தனையோ குற்றங்கள், இந்த அதாவது அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளை போய் சந்திக்கிறது தான் இவருடைய வேலை, இவருடைய சோசியல் சர்வீஸ், இவர சமூக வேலை சேவர். அங்கே போய் என்ன செய்யறேன்னு சொன்னால், அவர் அவங்களோட பேசுறது, பேசி அவரோட மனசில மாற்றி அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்ற பார்க்கறது, இதுதான் அவரோட சேவை. பெரிய ஒரு சர்வீஸ் அவர் செஞ்சார். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், நான் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சிறைச்சாலைகளுக்கு போயிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான கான்விக்டட் பிரிசனர்ஸ், தீர்ப்பளிக்கப்பட்ட பெரும் குற்றவாளிகளை எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன், அவங்களோட எல்லாம் பேசியிருக்கிறேன். பலவிதமான மக்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வெள்ளையர்கள், இது அமெரிக்காவில் நான் என்ன சொல்கிறது, வெள்ளையர்கள் இருக்கிறாங்க, கருப்பர்கள் இருக்கிறாங்க, ஏசியன் ஆக்கள் இருக்கிறாங்க, எல்லா நாட்டை சேர்ந்த ஆக்கள், எல்லா பகுதி ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு வெள்ளையனாக இருந்தாலும் நீங்கள் கொள்ளையாளியாக இருக்கலாம், ஒரு கருப்பனாக இருந்தாலும் நீங்கள் கொள்ளையாளியாக மாறலாம், நீங்கள் ஒரு ப்ரௌன் என்றாலும் கொள்ளையாளியாக மாறலாம், நீங்கள் ஒரு ஆசியா கண்டத்திலேருந்து வந்தவர்னாலும் கொள்ளையாளியாக இருக்கலாம், நீங்கள் ஐரோப்பாவிலேருந்து வந்தவர்னாலும் கொள்ளையாளியாக இருக்கலாம், அதில் ஒரு வித்தியாசம் ஒன்று இல்லை. நீங்கள் ஆணாக இருந்தும் கொலையாளியாக இருக்கலாம், பெண்ணாக இருந்தும் கொலையாளியாக இருக்கலாம், இப்படியும் வித்தியாசம் இல்லை. அது எல்லாம் இப்படி வித்தியாசமான ஆட்கள் எல்லாம் கொலையாளிகள் தான்,
ஆனால் வித்தியாசமான ஆட்கள், சிலர் ஆண் சிலர் பெண், சிலர் கருப்பு சிலர் வெள்ளை, சிலர் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த ஆட்கள், இப்படியான வித்தியாசங்கள் இருக்குது. அவர் அதில் சொல்கிறாரு, நான் இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பிள்ளை ஆட்களை கதைச்சிட்டு அவங்களோட பேசி பார்த்ததில் ஒரு விஷயம் எல்லாருலேயும் பொதுவாக இருந்தது என்று சொல்கிறார். ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக இருந்தது. அவங்க கலர் பொதுவாக இருக்கல, வித்தியாசமான கலர், அவங்களோட படிப்பு அளவு, சிலாக்கள் அஞ்சாம் வகுப்பு படித்தாக்கள், பத்தாம் வகுப்பு படித்தாக்கள், ஓலூர் படித்தாக்கள், ஏழூர் படித்தாக்கள், இதெல்லாம் வித்தியாசம். ஒவ்வொரு ஊரை சேர்ந்தாக்கள், இதெல்லாம் வித்தியாசம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் வித்தியாசம் இல்ல, எல்லார்டையும் அது இருந்துச்சு என்று சொல்றாரு. அது என்னன்னு சொல்லுங்க, என்ன ஆயிக்கும் நீங்க கூகுள் பண்ணி டிவி இல்லை பார்க்க கேளுமா, கூகுள்ல பில் கிளாஸ் பிஹைண்ட் த வால் என்று சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல எல்லாமே ஈக்குது, யூடியூப்ல ஈக்குது, கூகுள்ல ஈக்குது, எல்லாத்துலயும் ஈக்குது. அது பார்க்க ஒரு மேட்டர், ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது என்று சொல்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்றது விருப்பமா? ஏன்னா ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தேன்னு சொன்னா அது எப்படியான விஷயம் ஆயிக்கும் சொல்லுங்களேன். ஆ, அது எப்படியான விஷயம் ஆயிக்கணும்? லேசா விட்டுப்பட்டு போற விஷயமா? ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துச்சா? மற்றதில் எல்லாத்துலயும் அவங்க வித்தியாசம். எனவே இந்த ஒரே ஒரு விஷயம், பொதுவான விஷயம், எல்லாருலேயும் வந்து பொதுவான விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்கெல்லாம் கான்விக்டட் பிரிசனர்ஸ் வாரத்துக்கு, தீர்ப்பளிக்கப்பட்ட பயங்கரமான குற்றவாளிகளாக வாரத்துக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு பங்களிப்பை செலுத்திருக்க வேணும் என்றது நிரூபிக்கப்படுது. என்ன தெரியுமா அந்த விஷயம்? அவர் சொல்றார், நான் சந்திச்ச எல்லா குற்றவாளிகளும் தன் தந்தையை வருத்தவர்களாக இருந்தார்கள். Nobody loved their father. அதான் அவருடைய சென்டென்ஸ், Nobody loved their father. அந்த பாப்பாவை அன்பாக பார்த்த ஒருவனை கூட நான் காணவில்லை. எல்லாருமே வாப்பாவை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு வாப்பாளர் ரோல பாருங்க. எனவே நாங்க இந்த ஒரு தந்தை, நாங்க பிள்ளைகள வாழ்க்கையில நாங்க இன்வால்வ் ஆகணும், நாங்க பங்களிப்பு செலுத்தணும். அதிலும் விசேஷமாக ஆரம்ப காலத்தில் பிள்ளைய பிறந்துட்டா மட்டும் போதாது, அதை அழகாக வளர்க்கறதுக்கு நாங்க பங்களிப்பு செலுத்தணும். நாங்க கடைக்கு போறோம், பிசினஸ் செய்யறோம், சம்பாதிக்கிறோம், கொடுக்கிறோம். நோ நோ நோ, நாங்க எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்யறோம் என்று தங்கி